இருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பாக்க இருக்கிறது மகர ராசி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் உள்ள முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அடுத்த மாதம் நம்ம வாழ்க்கையில் தொழிலில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கு இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் அனைத்தும் தேர்றதுக்கு எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க முடியும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்பச்சு

இயற்கையாலும் பூதாதிய யோகம் உள்ளிட்டவை கிடைக்க போகுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதுவும் இல்லாமல் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஜோதிடர்கள் ஏப்ரல் மாதத்தில் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலைய மூலிமா உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கார் நம் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு பெற்றுக்கோங்க வாங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டு வந்து புதன் பகவான் மேசராசியில் வக்ரக பயிற்சியில் உள்ளார் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி புதன் பகவான் வக்ரக நிலையில் மேசத்திலிருந்து பின்னோக்கி வந்து மீன ராசியில் நுழைய இருக்கிறார் ஏப்ரல் பதிமூணாம் தேதி சூரியன் மேச மேசராசியில் பயிற்சியாகிறார் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி மீனராசியில் செவ்வாய் பயிற்சியாகிறார் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி சுக்கிரன் பயிற்சியாகிறார் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் பகவான் பக்ரக நிவர்த்தி அடைந்து நேராக பயணம் செய்ய உள்ளார் இப்படி கிரக நிலைகள் இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகள் அமைந்திருக்கு இதனால் நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா மகர ராசியில சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் குருவின் நினைவு மகிழ்ச்சியை அள்ளித்தருவதாக அமைந்திருக்கு வீட்லேயும் பணியிடத்துலையும் உங்களுடைய செல்வாக்கும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடும் தாய் மற்றும் தந்தை வழியில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதே டைமில் அவர்களின் மூலியமாகவும் அதாவது தாய் தந்தை வழி மூலிமா உங்களுக்கு நன்மையும் கிடைக்க போகுது உங்கள் திருமண வாழ்க்கை சண்டை சச்சிறுவர்கள் கருத்து வேறுபாடுகள் இதுனா வரிகளை இருந்துகிட்டு இருந்திருக்கோம் அதெல்லாம் நீங்கி இனிமேல் நல்ல ஒரு ஒற்றுமையாகவும் அந்யோனியமாகவும் இருப்பீங்க நிதி விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் எல்லாமே கிடைக்கும் ஏராளமான வாய்ப்புகள் உங்களுக்கு நிதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வேலையில்லை இதுனா வரிகளும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருந்தீங்களுக்குலாம் இந்த டைம்ல நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ஆக மொத்தம் இந்த ஏப்ரல் மாதம் ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த மாதமாக தான் மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அதே டைம்ல சூரியன் உங்கள் ராசியில் மூன்றாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் மாத பிற்பகுதியில் சூரியன் சுகஸ்தானத்தில் நான்காம் வீட்டில் உச்சம் பெற்று அமரப்போகிறார் குருவுடன் சூரியன் இணைவது பயணம் செய்வது நல்ல ஒரு சுமூகமாகவும் சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்கும் சுக்கிரன் புதனோடு இணைவதன் மூன்றாம் வீட்டில் பயணம் செய்வதால் பணம் வருமானம் அதிகரிக்கும் படிக்கும் மாணவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகமும் கிடைக்கும் உயர்கல்வியில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பல முன்னேற்றங்கள் நிகழப்போகுது இந்த மகர ராசியில் இருக்கும் மாணவர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே பொது சேவையில் அதிகமாக ஈடுபடுவாங்க அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வரவேற்கத்தக்க மாதம் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் உயர் படிப்பிற்காக வெளிநாடுலாம் செல்வாங்க அங்கு சென்று வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அங்கே வேலை செல்வதனால நல்ல ஒரு நிதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பொருளாதாரமும் உயரும் புதியதாக ஒருத்தர் மருத்துவ படிப்பெல்லாம் தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும் அதே டைமில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதனால் நீங்கள் முயற்சி செய்திங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதியதாக மருத்துவத்தில் புதிய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றத்தை காமிங்க ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பாடிக்கையாளர்களுடன் சுமூகமான உறவை பேணுவதன் மூலமாக தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு நிதி இந்த ஏப்ரல் மாதத்தில் நிதி பற்றாக்குறையெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் சிறப்பாக இருக்குது இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் பிறரின் வளர்ச்சிக்கு உதவி நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க அதே டைமில் உங்களுக்கு எதிர்பாலினவரமிடந்து நல்ல ஒரு வரவேற்பும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் அவங்கக்கிட்ட பேசும்போது பழகும்போது பார்த்து கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது குடும்ப பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் முழுமையாக அதாவது வீண் வம்பு விவகாரம்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மாதம் நிதி நிலைமையை பொறுத்தவரை கொஞ்சம் சிறப்பாக தானே இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் மூலம் நல்ல ஒரு பணவரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் சேமிப்பும் கனிமசமாக வீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு கூடுதலாக இருக்கும் நிறைய நாளாக வாக்குறுதிகள் கொடுத்து அதெல்லாம் நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைமில் உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் யோகம் இருக்குது நீங்கள் உங்களுடைய இலக்குகளை அடைவீங்க தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இரண்டுலேயுமே ஒரு சில அதிருப்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க போட்டிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது குடும்ப உறவுகளை பொறுத்தவரைகளும் இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது திட்டமிட்டு செயல்படுறது மூலிமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இருக்கும் உங்கள் துணை உங்களுக்கு ஒரு துணையாக இருப்பாங்க உங்கள் நட்பு வட்டாரங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மகிழ்ச்சியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக பயனெல்லாம் மேற்கொள்வீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடைபெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது உங்கள் சூழலில் உள்ள வரையும் ஈர்ப்பீங்க உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க எல்லோருடையும் சேர்ந்து எங்கேயாவது வெளியில் செல்வீங்க அதன் மூலியமாக மன மகிழ்ச்சியான நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறும் மேலும் நண்பர்கள் உங்களுக்கு தேவையை அனைத்தையும் பூர்த்தி செய்வாங்க காதல் ஒரு உறவில் இருப்பவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடைபெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது ஏப்ரல் மாதம் உதவியாக ஏப்ரல் மாதத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போது இதுனால் வரையிலும் உங்களுக்கு துணையை சந்திக்காதவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு துணை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் அதே டைமில் வரன் தேடிட்டுருக்க ஆண் பெண் இருபாளருக்கும் இந்த டைமில் இந்த ஏப்ரல் மாதத்தில் நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த ஏப்ரல் மாதம் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்களுக்கு திடீர் பண அதிர்ஷ்டம் அதாவது லாட்ரி இந்த மாதிரி எதுலையாவது திடீர்னு ஒரு பண அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்க போகுது திடீர் நிதி வளர்ச்சினால நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பண வளர்ச்சி அதிகமாகிறதுனால பிறருடன் கூட்டு சேர்வதை தவிர்க்கிறது நல்லது நிறைய நண்பர்கள் கூட்டு சேர்த்து அந்த நிதியை வீணாக செலவு செய்யாமல் இதுலையாவது முதலீடு செய்யுங்க சொத்து இல்லது வீடு இந்த மாதிரி எதையாவது ஒன்று வாங்குவதன் மூலிமா உங்களுடைய பண இழப்பை தவிர்க்க முடியும் மேலும் ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சில பேர்லாம் முயற்சி செய்வீங்க அதெல்லாம் ச தாமதமாக தான் கிடைக்கும் அதே டைமில் நீங்கள் முயற்சி செய்து பணம் நிதியை அதெல்லாம் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சில பேர்லாம் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் இப்போதைக்கு முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம் நிலம் வீடு இந்த மாதிரி எதுலேயாவது முதலீடு செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த பயணத்தின் காரணமாக செலவுகள் இருக்கலாம் ஒரு சிலர்லாம் வெளியில் செல்வீங்க அதன் மூலிமா நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க மோ இந்த இழப்பை நிதி இழப்பை தவிர்க்கிறதுக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் நிதியில் கவனம் செலுத்திட்டு வாங்க வடராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரையிலும் இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய செயலில் பல தாமதங்கள் ஏற்படும் சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது உங்கள் வளர்ச்சி தாமதப்படுத்தலாம் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற்றி கொள்ள போராட வேண்டியிருக்கும் எனவே எதிர்பார்ப்புகள் குறைந்து குறைத்து கொள்வது நல்லது வெற்றியை அடைய உங்களுடைய செயல்பாடுகளை அர்ப்பணிப்புடன் செய்யுங்க உங்களுடைய அர்ப்பணிப்பின் மூலிமா உங்களுடைய கடின உழைப்பின் மூலிமாவும் உங்களுடைய முயற்சியின் மூலியமாகவும் இதுனாவீங்களும் கஷ்டப்பட்டு இருந்தைங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருப்பினும் ஒரு சில இடத்தெல்லாம் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிதாக எதுலேயும் இப்போ மு முதலீடு செய்ய வேண்டாம் அதே டைமில் அசையா சொத்துக்கள் ஏதாவது வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் முதலீடு செய்யுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்துங்க மூட்டு வலி கை கால் தோல்பட்டை கழுத்து இது மாதிரி தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கான உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க அவர்களை அவர்களும் இந்த ஏப்ரல் மாதம் சிரமங்களை எதிர்கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பொருளாதார தடை ஏற்படும் நிதியில் பற்றாக்குறை ஏற்படும் உங்களுடைய இலக்குகளை அடையறதுக்கு பல சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது உங்கள் உயர்கல்வியை தொடங்கிறதுக்கு கடன் வாங்கி அந்த உயர்கல்வியை தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் சின்ன சின்ன தடைகள் வரும் அதெல்லாம் தகர்த்து நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வீடியோ மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்